I'm gonna go
தமிழ்நாட்டுல வந்து தமிழ்ல பாடுறீங்க, தமிழ்ல பேசுறீங்க. அருமையா பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. தாய்மொழியே தமிழ் தாயா? நம்ம ஊர்ல இந்த கலர்ல பெண்கள் இல்லங்க. சத்தியமா சொல்றேன், தண்ணி குடிச்சா அந்த தொண்டையில இறங்குறது தெரியும் போல. கொஞ்ச நேரம் கழிச்சு கீழே இறங்குறதும் தெரியும். அது ஊருக்கே தெரியும். என்ன சாப்பிடுறீங்க? எப்படி தெரியும் மாட்டேன். இதுவரைக்கும் பார்க்கவே மாட்டேன். உங்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. பொறாம ஒண்ணு மட்டும் வரவே கூடாது. ஏங்க, ஏன் உங்களுக்கு பொறாம வருதுன்னு உள்ள விட பொறாம பொறாமா தானே இருக்கீங்க. என்னங்க அப்படி? என்னங்க உள்ள விட உங்களை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. நானும் எத்தனை பெண்கள் எல்லாம் பாத்திருக்கேன். சரி, நீ கொள்ள பொம்பளை பாத்திருக்கீங்க, தெரியும் எனக்கு. நான் காரக்குடியில அவசாரி பேரலாடி. அதுல பாவா இல்ல பொம்பளை பாத்தியா? போகும்போது வரும்போது ரோட்ல பாக்குறது இல்லையா? அப்படி எத்தனை பெண்களை பாத்திருந்தாலும் நம்ம ஊர்ல தாண்டி, இந்த மேடையில தாண்டி, இப்படி நெஞ்செல்லாம் மயிறு முளைச்ச பொம்பளை பாக்குறேன். எனக்கு தெரியும், நீ உசரமா தூக்கும் போது கீழே தொப்பட்டின்னு போட பாருங்க. தூக்குனா அப்புறம் போட வேண்டியதானே. உணர்ச்சி அதிகமா இருக்குமா? ரோமக்கட்டா காமக்கட்டான்னு விஷயம் இருக்கா? எவன் ஒருத்தவனுக்கு தாலி எடுத்து கட்டுறானோ அவன் கிரண்ட கால எடுத்து சாக வேண்டியது. சாகட்டும், செய்ய முடியாத நாய் என்ன மயிருக்கு வேற? செருப்பு கொண்டு அடிக்காம இதுல கேட்டா எனக்கு அத்தனை டிசைன் தெரியும், இத்தனை டிசைன் தெரியும். தவிர்த்து போறேன், புடுங்கி போறேன். ஜனா வந்து வந்து குப்பர் அடிச்சு படுத்துக்கிற அமௌண்ட போய் தண்ணியை போட்டு தண்ணியை போட்டு கேட்டா நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு நாடகம் இருக்கு, வாசிக்க முடியாது. என்னடா உங்க அறிய புரிஞ்சு இருக்குது? ஓ, வேதனை எனக்கு தெரியுது. அப்புறம் என்ன? ஒரு பெண்ணா இருந்தாலும் நான் ஒரு ஆணா இருந்தாலும் உன்னுடைய வேதனை எனக்கு தெரியுது. தெரியும். கல்யாணம் பண்ணி சும்மாவே இருந்தா அவன் வர்றவனு குப்பரப்படுத்திக்கிட்டானா? ஒரு காதரிச்சா கோழி அறை வச்சு சொரியலாம், மூக்கரிச்சா வரல வச்சு சொரியலாம். அவனும் கல்யாணம் பண்ணி நீங்களும் அப்படி அதுக்கு என்ன சொல்ல வர்ற? நீங்க ரொம்ப பாவப்பட்டு என் மேல பரிதாபப்பட்டு பேசுற மாதிரி பேசுனீங்க. காதரிச்சா கோழி அறை வச்சு சொரியலாம், உடஞ்சிக்கலாம். மூக்கரிச்சா வரல வச்சு சொரியலாம், நோண்டிக்கலாம். பாவம், கல்யாணம் பண்ணி ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு அவனும் பாருங்க. போய் கக்கூசு கலர் பிரஷ் இருந்தா எடுத்துட்டு வா. முகர கடை பாரு, முகர கடையா? கோவப்படாது, கோவப்படாது, கோவப்படாதீங்க. பால் தப்பா கழுவுறோம்ல அந்த நமக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு. உண்மையிலே சொல்றேன், இந்த காலையில ஜாதகத்தை பார்த்தேன். என்ன கிழிஞ்சிருக்கா? சரியா இருக்கா? ஜாதக பலன் எப்படி இருக்கு? ஜாதகக்காரர் சொன்னாரு, உங்களுக்கு இன்னையில இருந்து கல்யாணக்காரங்க ஆரம்பிச்சிருச்சு. கல்யாணம்னாலே கரகம் தான் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்து பார்த்தா நீங்க வேற வந்துட்டீங்க. உங்களையும் நான் பார்த்துட்டு, நீங்க என்னைய பார்த்துட்டு, நான் உங்களை பார்க்க, நீ என்னைய பார்க்க, இப்படியே பார்த்துக்கிட்டே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. இல்லங்க, விடியட்டும். இந்த ஊர் கோவில்ல வச்சு தாலி கட்டி இப்படியே காரை குடி கூட்டி போறேன். கார உங்களை தான் என்ன யாராக்காரர் சொன்னது சரியா போச்சு? தாலி கட்டி கூட்டி போறேன். அப்படி ஏமாந்து போகணும், உன் கரகம் இருந்தா விட்டா போது. நான் ஏமாந்து போய் தாண்டி கிடந்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்துட்டல, இங்க வர ஆண்டவன் கொடுத்தது அங்கே அங்கே அப்படி இருக்கு. ஓ, நீ இதை பார்த்துட்டு அந்த கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது இப்ப அங்கங்கதான் இருக்கேன்.
ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பேர் எடுத்து பேக்கல வச்சுக்கிறேன் அரை மணி நேரம் சென்று பேக்கல எடுத்து வச்சிருக்கேன் விட மாட்டேன் என்ன செய்வேன் விடவே மாட்டேன் இந்த கிராமத்தார் தடுத்தாலும் சரி இந்த நாடக அமைப்பாளர் தடுத்தாலும் சரி விடவே மாட்டேன் ஓ பேக்க கிழிக்காம விட மாட்டேன் நீ பேக்க கிழிக்கிறியா ஏய் நீ அவனா நீ நீ ஐயோ என்ற என்ன உன்னை தெரிய போற மாதிரி நானே பேசாமக்கே பயப்படாம ஐயோ தாமரே பேக்க கிழிக்கிறோம்ன்றா நீ தண்டா அற்புதமா என்ன செய்ய முடியும் அப்படித்தான் பய கேட்டேன் ஏழு கேட்டேன் பத்தி எனக்கு அப்படியே சாகுற மாதிரி வந்துருச்சு கேட்டதை சொல்றேன் பையன் மேல தவறு இருந்துச்சுன்னா நீ என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுறேன் ஒரு தொழில் பாக்கி விடல ஆப்ப கடையில இருந்து இட்லி கடையில இருந்து டீ கடையில இருந்து பேக்கரி வரைக்கும் வச்சு பாத்துட்டேன் எல்லா தொழிலும் படுத்துருச்சு கொரோனாவில பூரா அடைச்சிருச்சு கடைசியில பார்த்த இனி நம்ம வாழ்றதுல அர்த்தமே எந்த தொழிலும் முன்னுக்கு வரல ராசியான முகமே இல்ல இந்த முகம் உன்னை போய் ராசி இல்லைன்னு சொல்லாதே வேணாம் மருந்து குடிச்சுட்டு சாகலாம முடிவு பண்ணிட்டு என்னத்தா சொல்ற உடனே பார்த்தேன் சாகரது சாகர மருந்து குடிச்சிட்டு சேர்த்தோம்னா ஓமிட்டிக்கிட்டு வருமே கண்டாடி அப்ப தூக்கு போட தூங்கலாம் நாக்கு வெளியே தள்ளிடும் பாக்குறவங்களுக்கு பயமா இருக்கும் ஏதோ பஸ்ஸோல ஆகி அதுல போய் விழுந்து சாக அடிச்சு அம்மா ஐயன் கதறியா சாகிறது சாகும் போது நிம்மதியா சாகிறாமா ரத்த நித்தம்லாம் வந்துடாது கொட கொடன்னு ஊத்து ஒரு தயிரோட வாங்கிக்கிடான் உனக்கு அவ்வளவு சந்தோஷம் பொழைச்சு நிக்கிறேன்னு உனக்கு
மருந்த குடிச்சிருச்சாங்க என்ன பிரச்சனை? நானும் எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் படுத்துருச்சு, எதுவுமே முன்னுக்கு வரல, அதனாலதான் சாக போறேன்னு கிளவி சொன்னா. எல்லா தொழிலும் படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் செஞ்சியா அப்படின்னு? எனக்கும் தெரியல எந்த தொழில், என்னடி சொல்றேன்னு, இல்ல படுத்துருச்சு படுத்துருச்சுன்னு சொன்னியே, அந்த தொழில் செஞ்சியா அப்படின்னா? என்னடி புரியலையடி எனக்கு, அப்பவும் புரியல இப்பவும் புரியல. அப்படின்னா என்ன விளக்கமா சொல்றீங்க? இந்நேரம் நீ மருந்த குடிச்சிட்டு செத்து இருந்தீனா, இந்த உடம்ப கொண்டு என்ன செய்வாங்க? மண்ணுக்குள்ள போட்டு புதைப்பாங்க. இதையேதான் நானும் சொன்னேன். இந்த கிளவி சொன்னா வெட்டியா மண்ணுக்குள்ளதானே போக போகுது இந்த உடம்பு. ஆண்டவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் அப்படி இந்த உடம்பு. அதுக்கு நீ ஏன் இதை வச்சு தொழில் பண்ண கூடாதுன்னா? பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அடிச்சு அடிச்சா மதுரை மாயவரம் மன்னார் கூட தஞ்சாவூருக்கும் போகணும், பணப்பாறை தோரம் குறிச்சு பூரா பஸ் ஸ்டாண்ட்ல ஒட்டி விட்டு. ஆள் புழக்க அங்கதான் நிறைய வருவாங்க. ஆத்தா போன் பறக்குது, தூங்க விடுற அதுல ஒருத்தன் போன் போட்டுக்கிட்டு கேட்கறதுக்கு கூச்சப்படுறேன். புதுசு இருக்கவே, ஹலோ இது நீங்க வந்து இந்த இந்த நம்பர் லக்ஸ்ல பார்த்தேன் வந்து நீங்க அப்படின்ட்டே சொல்றேன். முண்டை நான் தான், என்ன விஷயம் அப்படின்னு அம்மா எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுறதானே. அப்ப அவன் சொன்னா நாங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கோங்க அப்படின்னா. அஞ்சு பேர் இன்னொரு இப்படி சொல்றா, கொஞ்சம் பயமா இல்லையா உனக்கு? இதுல என்ன போய் பயம்? நம்ம ஒருத்தி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி படாத படம் சொல்றாளுங்க. இதுல என்ன அவங்கள மாதிரி எங்க தொந்தரவு இல்லாம விட தெரியும் உனக்கு? கல்யாணம் பண்ணிட்டு காலம்பரம் கூட நிமிஷம் கொடுத்த அளவுக்கு இது தவிர இல்ல, அதாவது வேற மாதிரி நம்ம வந்துருக்கலாம். ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு தெய்வம், தெய்வம் மாதிரி இல்லையா? நான் சொன்ன தம்பி தலைக்கு 1000 ரூபாய் ரவுண்ட் 5000 ரூபாய் வரும். கருமத்துல பொம்பளை அவன் கேட்டான், கொஞ்சம் ரேட்டை குறைங்க, கொரோனா டைமா இருக்கு. நான் சொல்லிட்டு 10 பைசா குறைக்க முடியாது, தொழில குறை இருந்தா கேட்டுக்க. சரி வாங்கிக்கிருந்தேன் அவன்கிட்ட. அப்புறம் அவன் அட்ரஸ் தரேன், நீங்களே வந்துருவீங்களா? நான் வண்டி அனுப்பணுமாண்ணா. அட்ரஸ் முடிஞ்சு நான் ஸ்பாட்டு தருவேன். அப்புறம் ஏறி உட்கார்ந்து கரெக்டா கொண்டு போய் விட்டேன். நிறைய பாட்டு இறக்கி விட்டுருக்காங்க. அப்புறம் போடணும் காலிங் பில் அமுக்குனேன். அப்பா காலிங் ஏய், அப்புறம் கோயில் நீங்க பொங்கச்சோரம் காமிட்டா பாக்குறேன். கதவை திறந்தாங்க இல்ல, எடுத்த மாதிரி கட்டல்ல 3 பேர் உட்காந்துருந்தேன். என்னடா 3 பேர் தானே இருக்காங்க, நமக்கு அமௌண்ட் கட்டாத, 5 ரூபாயில பேசிருக்கோம், இன்னும் 2 பேர் வரணுமே. பார்த்தா அந்த ரூம்ல இருந்து 2 பேர் வந்தேன், கரெக்டா இருக்காங்க 5 பேர் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் ரூம்ல இருந்து இன்னும் 5 பேர் வரேன். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, போகும் வரும்ல, பேச்சு சுத்தம் இல்ல. 5 பேர் சொல்லிட்டு 10 பேர் வந்தா நான் என்ன கிளம்பிருக்க முடியும்? என்னதுக்கு ரவுண்டா 10000 ரூபாய் வரும். ஒவ்வொரு கஸ்டமரும் நமக்கு தெய்வம். அப்ப அதுல சொன்னேன், அவர்த்தேன் போய் உட்கார் முதல்ல. என்ன போவான்ற தொழில் கொஞ்சம் வீடு குளிக்கிறேன், கிளம்புறேன் திரும்பல. இல்ல ஒருத்தர் வந்து மடார்னு கதவை அடைச்சிட்டாங்க, ஊட்டி சாவிய சென்னல் வழியா வெளியே எரிஞ்சிட்டான். ஒருத்தர் நல்லா வளர்ந்தவன், என்னை காட்டுறதுக்கு தான் கூட்டு போயிருக்காண்டி கூட்டு போயிருக்காசன் காட்டுல 2 அடி உயரம். சுத்தி மயக்க வந்து
கட்டல்ல போய் மல்லாந்துட்டு அங்கேயும் போய் பொசிஷனோட தான் படுப்பியோ. அப்புறம் மயக்கம் வரும்போது இடம் பார்த்தா அவ்வளோ ஐயா எங்களை வருது அவரை விழுகிறது. ஆமா கண்ணை முடிச்சு பாக்குறண்டி தாமரே சண்டை அழிஞ்ச கை ரெண்டு இழுத்து இப்படி கட்டல கட்டி கால் ரெண்டு இழுத்து இப்படி கட்டிட்டாங்க. இந்த முனிவர்கள் வச்சிருப்பாங்கல்ல கவக்கட்டை, அதுல ரெண்டு கட்டை முதல்ல அட்வான்ஸா வாங்கி இருந்திருக்காங்க. இது ரெண்டு மடிப்புலையும் கொடுத்து இப்படி தூக்கிட்டேன். இது கேளுடி மூளை ஆபரேஷனுக்கு படுத்த மாதிரி படுத்திருக்கேன். நல்ல துணிய வச்சிருந்தாங்க குளிக்கல துவைக்கல அழுக்கு பிடிச்ச நாய் வீச்சல் முழுக்க முடியல துப்ப முடியல குடல் வெளியே வரல அடைச்சு நிக்குது. அப்போ மனசுக்குள்ள ஒரு தைரியம் பத்து பையதானே மீறி போன பைத்தஞ்சு ஐம்பது நிமிஷம் தான் முகரக்கட்டையை பார்த்தா தெரியல எப்படி உங்கட்டு பான்புறாக்கு ஆன்சுமா கணக்கு உள்ள அப்புறம் அவ்வளவுதான் இருக்கேன் இவர் என்ன ஜெயிக்கிறான் பத்து பேர் வந்தாண்டி சரி முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறேன். இந்த முதல் ஒருத்த வந்தாங்கல்ல அவன் சுத்தி வந்து அடுத்த ரவுண்டுக்கு வரிசல் அடிக்கிறான் பூரா பிள்ளையார் கோயில பொங்கச்சோர் வாங்கி பழகிருப்பாங்க வரைக்கும் போயிட்டு போயிட்டு ஏழப்பூர் ரவுண்டு இழக்கூர் ரவுண்டுக்கு வராங்க ஒரு வாரம் குடி தண்டாளி வெச்சு செய்யறதுன்னு அவங்களுக்காக உடம்புக்கு முடியாம போன போது பார்த்தாங்க என் காதல கழுத்துல நடக்கிறதெல்லாம் புடுங்கிட்டு ஐயோ இருந்ததும் போச்சா உண்டியில ஒரு மிதி முடிச்சுப்பா தள்ளி விட்டாங்க நினைச்சேன் இனிமேல இந்த பொழப்பனை பார்க்கவே கூடாது. அத்தாள் மகள் அவிச்சாரி போய் கை காசு நட்ட மன கதையா சரி தொழில்னா லாபம் நட்டம் இருக்கிறது சகசந்தியா ஒரு இடத்துல விட்டா அந்த இடத்துல பிடிச்சிட்டு போறோம். நான் தப்பு பண்ணிவிட்டேன் ஒத்தையில ஒண்ணு இல்ல அதுதான் தப்பு. ஆமா நீ தொருராஜன கூட்டிட்டு போயிருக்க அது பிரயோஜனம் இல்ல அவனும் சேர்ந்துக்கிறான் பதினோராவது கூட ஒரு நல்ல பார்ட்னர் பொம்பளை இருந்து போயிருந்தா ரெண்டு பேரும் ஆள் கஞ்சி வேற சமாளிச்சு சீக்கிரம் வந்திருந்தா என்னது அதுக்கு அதுக்குதான் உன்னை கேட்கலாம்னு ரெண்டி இவ்வளவு அறிவா பேசுறியே உன்னோட ஒரு கேள்வி கேட்கவா நல்லா கேளுங்க பாவா. தை மாசம் என்ன விசேஷம் தை மாசம்னாலே பொங்கல் தான் தை பொங்கல் பொங்கல் பாலு பொங்கல் என்ன குளிச்சுட்டு பட்டாசு வச்சு தண்ணியை போட்டு பிரியாணி தீபாவளிக்கு முன்னாடி ஒரு விசேஷம் வருமே ஆயுத பூஜை. பெட்டியை தொடச்சுட்டு சந்திரன் வச்சு அன்னைக்கு சாமி எப்படி கும்பிடுவியா யாரு இத கேட்க சொன்ன அன்னைக்கு நல்லா ஒற்றை வெட்டரெல்லாம் அடிச்சு விட்டு சந்தனத்தை இப்படி தெளிச்சு விட்டுட்டு போட்டு நிற்க நல்லா ஒரு கட்டு சந்தனை பற்றி வாங்கி கொடுத்து சொல்லி வைப்பான் முகரக்கட்டை பாரு முகரக்கட்டை கேட்குற கேள்வி வைப்பாரு தாமரை என்னடி அவன் நமக்கு எத்தனை பற்றி தேவைப்படும் பார்க்க போயிருக்கான்